ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மூளை வறுவல் எப்படி செய்கிறது, 2 நிமிஷத்தில் எப்படி அதை தயார் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் மூளை வறுவல் போட்டிருக்கோம், ஆனால் அது எல்லா மசாலாவும் கலந்து நம்ம செஞ்சோம். இப்போ வந்து நம்ம எந்த மசாலாவுமே கலக்காமல் எப்படி சிம்பிளாக 2 நிமிஷத்தில் வீட்டில் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் வந்து ஒரு தவா வச்சுருக்கேன், அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடான உடனே நான் வந்து 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை சேர்த்துடலாம். இப்போ சின்ன வெங்காயம் நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ நம்ம அதை நல்லா வதக்கிடலாம். அதாவது வந்து பொன்னிறமாக நல்லா வதங்கணும். சின்ன வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அது வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம போய் இந்த மூளையை வந்து சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து 2 மூளை வச்சுருக்கேன். இதை வந்து நான் எப்படி முதல்ல சுத்தம் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், அந்த மூளையில் வந்து சிகப்பு சிகப்பாக கோடு கோடாக அந்த வந்து நரம்பெல்லாம் தெரியுது. அந்த நரம்பை வந்து இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம வந்து மெலிசாக எடுத்தோம்னா அது வந்துடும். மேலே கொடுத்து இப்படி இழுக்கணும். இழுத்தோம்னா அது அழகாக வந்துடும். ரொம்ப மெதுவாக தான் செய்யணும், ஏன்னா மூளை வந்து ரொம்ப மெதுவாக இருக்கும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி இழுத்தோம்னா வந்துடும். உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். இங்கே பாருங்கள், சுத்தம் பண்ண இடத்துல வந்து நல்லா பளிச்சுன்னு வெள்ளையாக இருக்கும். மற்ற இடத்துலலாம் சிகப்பார் நரம்பு நரம்பாக இருக்கும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து சுத்தம் பண்ணி எடுத்துடணும். கம்ப்ளீட்டாக எடுத்துடணும். எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து 2 பச்சை மிளகாய் வந்து நான் அதில் சேர்க்குறேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம மூளையை வந்து நல்லா கழுவியாச்சு. இங்கே பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு சுத்தம் பண்ணி நம்ம கழுவியாச்சு. இப்போ வந்து இதை நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம இப்போ அதையும் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை வந்து சேர்த்தாச்சு. இதையும் இப்போ நம்ம நல்லா வதக்கிட்டு, ரொம்பலாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. அழகாக 2 வதக்கினாலே அது சூப்பராக வெந்துடும். ரொம்பலாம் வதக்கணும்னு அவசியமே கிடையாது. இப்போ இதுக்கு தேவையான உப்பு நம்ம போட்டுடலாம். உப்பு வந்து கம்மியாக பார்த்து போடுங்க. ரொம்ப போட்டிங்கன்னா எடுக்க முடியாது. இதுக்கு ரொம்ப உப்புலாம் தேவையும் படாது. இப்போ நம்ம வந்து மிளகுத்தூள் வந்து 2 டீஸ்பூன் போட்டு நல்லா பிரட்டிடலாம். இதில் நம்ம ஒன்றுமே சேர்க்கலை. வெறும் உப்பு, அந்த மிளகுத்தூள், பச்சை மிளகாய், காரம், இது மட்டும்தான் நமக்கு டேஸ்ட்டு. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்க சிம்பிளாக இருக்கும், செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி, ஆனால் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு வாயில் நின்றுட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாருங்கள், சூப்பரான மூளை வறுவல் ரெடி ஆகிடுச்சு.